ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. இன்றைக்கி வந்து ஒரு யூடியூபர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்துற நாயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் பலூனில் கட்டி பறக்க விட்டுருக்காரு. அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்காரு, பட் அதெல்லாம் வீடியோவில் வராததுனால நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம போடக்கூடாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான். ஃபேமஸான யூடியூபராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது அது எல்லா பக்கமும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகி அவங்க கை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ யாரும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணாதீங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் மிருகங்களை வதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. யூடியூப்லேயும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பதிவு பண்ணக்கூடாது, ஐந்தறிவு உயிரினங்களை நம்ம துன்புறுத்தக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது யூடியூபராக இருந்தாலும் பழையவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இது வந்து அவங்க செய்ய போய் அவங்க அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. டெல்லியில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ். இந்த நியூஸுக்கு கீழே நான் படித்த சில விஷயங்கள் வந்து கமாண்டில் எனக்கு பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் இந்த கமாண்டெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். மனுஷனுக்கு தான் நீதி இல்லை, யாரையெல்லாம் கட்டி தூக்கி விட போகிறானோ அப்படிங்கிற நியூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வர வர செல்ஃபி வீடியோ என்று மிருகங்களை துன்புறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கமாண்டில் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட போகிற ஆளுங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்காவது பொழுது போகலன்னா என் சேனலுக்கு வாங்கன்னு ஒருத்தர் கடைசியாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது மட்டும் இந்த கொடுமை தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு, நீங்களும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.